நமது தேசிய ஜனநாயக கூட்டணியின் வெற்றி வேட்பாளராக நமது ராமநாதபுரம் நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடுகின்ற அருமை அண்ணன் முன்னாள் முதல்வர் ஓபிஎஸ் அவர்களுக்கு வெற்றி சின்னமாகிய பலாப்பழம் சின்னத்திலே வாக்களித்து அவரை மாபெரும் வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற வேண்டும் என்று உங்களை பணிவன்போடு கேட்டுக் கொள்கின்ற தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்கம் வகிக்கின்ற பாரதிய ஜனதா கட்சி ஓபிஎஸ் அவர்களின் அணி, பாட்டாளி மக்கள் கட்சி, தமிழ் மாநில காங்கிரஸ், புதிய நீதி கட்சி, இந்திய ஜனநாயக கட்சி, காமராஜர் மக்கள் கட்சி, இந்திய மக்கள் கல்வி முன்னேற்ற கழகம், தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம், தென்னிந்திய ஃபார்வர்ட் பிளாக், கொங்கு நாடு முன்னேற்ற கழகம், தமிழர் தேசம் கட்சி, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் ஆகிய கட்சிகளின் 12 கட்சிகள் கூட்டணியின வெற்றி வேட்பாளராக அருமை அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் இங்கே போட்டியிடுகிறார். உங்களுக்கு எல்லாம் தெரியும், கூட்டணியின் பிரதம வேட்பாளர் மோடி அவர்கள் கடந்த 10 ஆண்டுகளாக சிறந்த ஒரு ஆட்சியை, பாதுகாப்பான ஆட்சியை இந்தியா உலக நாடுகளே உயர்ந்து உற்று நோக்குகின்ற அளவிற்கு ஒரு சிறந்த ஆட்சியை, ஊழலற்ற ஆட்சியை கொடுத்து வருகின்ற பிரதமர் மோடி அவர்கள்தான் நமது பிரதம வேட்பாளர். இப்ப திமுக கூட்டணிக்கு யாருங்க வேட்பாளர்? திமுக கூட்டணி வேட்பாளர் வர்றாருல, அவர்களை நீங்கள் கேட்கணும், நீங்க யார பிரதம வேட்பாளராக நிறுத்த இருக்கிறீர்கள் என்று. அதுபோல நம்ம அண்ணன் பழனிசாமி புரட்சி தலைவர் கண்ட சின்னத்தை கமலிகரம் பண்ணி வச்சிருக்கார, அவர்கிட்ட நீங்க கேட்கணும், யாரு உங்க பிரதம வேட்பாளர்? பழனிசாமியா? யாரு வேட்பாளர்? அல்ல, இங்க மணிகண்டன் ஒரு முன்னாள் அமைச்சர் போற, அவர் ஆக்க போறாரா? இல்ல அவங்க கட்சியோட வேட்பாளரா நிக்கிறார? புரட்சி தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் அவர்கள் 77 அருப்புக்கோட்டையில போட்டிக்கிட்ட போது அவரை எதிர்த்து திமுக வேட்பாளராக போட்டிக்கிட்ட பழனிசாமி தேவர் பையனை ஜெய பெருமாள் நடத்த போறாரா? யாரு வேட்பாளர் பாருங்க? புரட்சி தலைவரை எதிர்த்து திமுகவில் போட்டியிட்ட பழனிசாமியின் மகன் தான் இந்த அதிமுக வேட்பாளர். தெரியுமா உங்களுக்கு? அவருக்கு ஓட்டு கேட்கிறார் ஜெய பெருமாள். என்ன பெருமாளோ, புரட்சி தலைவர் எதிர்த்து போட்டியிட்ட வேட்பாளர். இன்றைக்கு பழனிசாமி புரட்சி தலைவர் கண்ட இயக்கத்தை, தொண்டர்களுக்காக உருவாக்கிய இயக்கத்தை, திமுகவிற்கு எதிராக உருவாக்கிய இயக்கத்தை இன்றைக்கு கமலிகரம் செய்து வைத்திருப்பதோடு மட்டுமல்லாமல், பிரதம வேட்பாளர் யார் என்றே தெரியாமல் எதுக்கு வேட்பாளர் நிறுத்தணும்? அவர்கள் ஒரு வேளை வெற்றி பெற்றால் யாருக்கு போய் ஆதரவு கொடுக்க போறாங்க? வெற்றி பெற வாய்ப்பே இல்லை. ஆனால் காரணம், பழனிசாமி ஆட்சி காலத்தில் அவர்கள் செய்த ஊழல் முறைகேடுகளால திமுக ஆட்சியில் பல்வேறு வழக்குகள் இன்றைக்கு அவர்களை துரத்தி கொண்டிருக்கிறது. இன்னும் சொல்ல போனா, கொடநாடு கொலை வழக்கில் பழனிசாமி மீதுதான் தமிழ்நாட்டு மக்களுக்கே சந்தேகம் இருக்கு. அதனால அந்த வழக்கில் அவரை எங்க சேர்த்துருவாங்களோ, கைது பண்ணிடுவாங்களோ அப்படிங்கிற பயத்திலையும், 4 ஆண்டுகள் சேர்த்த ஊழல் பணத்தால ஊழல் வழக்குகள் எப்படி முன்னாள் அமைச்சர்கள் மீது சொத்து குவிப்பு வழக்கு போட்டிருக்க மாதிரி தாமல போட்டுருவாங்க, வேற வழக்குகள் போட்டு விடுவார்களே என்கிற பயத்தில் இன்றைக்கு தமிழ்நாட்டில் மக்களால் வெறுக்கப்படுகின்ற திமுக ஆட்சிக்கு எதிராக, திமுக மக்கள் விரோத ஆட்சி என்பதால்
நமது என்டிஏ கூட்டணிக்கு பிரதமர் அவர்களுக்கு ஆதரவாக நமது ஓபிஎஸ் அண்ணன் அவர்களுக்கு இங்கே வாக்களித்து விடுவார்கள். இதுபோல எல்லா தொகுதிகளிலும் நாம் வெற்றி பெற்றுவிடக் கூடாது என்பதற்காக, திமுகவுக்கு எதிரான வாக்குகளை பிரிப்பதற்காக, திமுகவோட திரு ஸ்டாலின் அவர்கள் வார்த்தையில சொல்லணும்னா கள்ள கூட்டணி வைத்திருக்கிறார் பழனிசாமி. புரட்சி தலைவர் கண்ட கட்சி, அம்மா அவர்கள் கட்டி காத்த கட்சியும் சின்னமும் இன்றைக்கு திமுகவிற்கு மறைமுகமாக உதவுவதற்காக பயன்படுகிறது. இந்த பழனிசாமி நேற்று தேனியில வந்து சொல்லியிருக்கார், என்ன பார்த்து பச்சை வந்தீங்க? யாரு பச்சை வந்தீங்க? தமிழ்நாட்டு மக்களுக்கு மாத்திரம் இல்ல, உலகத்தில் உள்ள தமிழ் பேசுற மக்கள் அத்தனை பேருக்கும் தெரியும் நவீன எட்டப்பர் பழனிசாமின்னு, ஊருக்கே தெரியும். இப்ப அவரை முதல்வர் ஆக்கினப்ப தவழ்ந்து வந்து சின்னமாட்ட காலில் விழுந்து கும்பிட்டார். அன்றைக்கு ஆர்கே நகர்ல நான் போட்டிட்டப்ப அண்ணன் டிடி, என் பேரை கூட சொல்ல வராது அவருக்கு, டிடிவி தினகர் சொல்ல வர, டிடி தினகரம் இருக்கா? அப்ப நான் வேட்பாளர் நினைக்கிறப்ப நீங்க வராதிங்க, ஒரு முதலமைச்சர் நீங்க ஒண்ணு வர வேணா, நாங்க பை எலெக்ஷன் பார்த்து இல்ல இல்லன்னு வந்து என் ஜீப்ல ஏறி நின்று என்ன பேசினாரு, தொப்பியை போட்டுட்டு, நான் தொப்பி போட்டு இருப்பேன், அது முத முதல்ல நான் பாக்குற ஏரியாலதான் நீங்க ஓட்டு கேட்கணும்னு சொல்லி அங்க வந்து நின்று, அம்மா அவர்கள் இன்னும் எத்தனை நூற்றாண்டுகள் ஆனாலும் இந்த கட்சி இருக்குன்னு சொன்னாங்க, அந்த கட்சிக்கு அம்மா அவர்களுக்கு பின்பு வழிநடத்த வந்திருப்பவர் தான் அண்ணன் டிடிவி தினகரன். இவர் நல்லவர், வல்லவர், அம்மாவிட்ட வந்து எம்பியா இருந்தாரு, பொருளாளரா இருந்தாரு, என்னென்ன சொன்னார், இப்ப எங்க துணை பொதுச்சாளர் இருக்காருன்னு பேசிட்டு இன்னைக்கு தினகரா உன்ன தெரியாதான்னு பேசுறவர் பச்சவந்தியா, என்னைக்கு ஒரே மாதிரி பேசுற நம்ம பச்சவந்தியா. இன்னொன்னு, சின்னம்மா காலில் விழுந்து காலில் கும்பிட்டுட்டு பதவி வந்ததுக்கு அப்புறம் சின்னம்மா யாரு, சூரியனை பார்த்து ஏதோ குலைக்கிறதுக்கு நான் பயம் சொல்ல முடியாது சொன்னாரா இல்லையா? இப்ப பயம் வந்துட்டு, என்ன பயம்னு உங்களுக்கு தெரியும். இப்ப வந்து அவங்க என்னோட வயசுல மூத்தவங்க, அதனால கண்டு காலில் விழுந்தன்னு புதுசா அவர்கள் கண்டுபிடிக்காரு. இப்ப பச்சை வந்து யாருங்க? அவர் அது தேனி தொகுதியில போய் என்ன பத்தி பேசுறாரு? அந்த மக்களுக்கு என்னை பத்தி நன்றாகவே தெரியும், நான் யார் என்பது அவர்களுக்கு தெரியும். இன்னொன்னு, பச்சை துரோகிங்கிற ஒரு வார்த்தை கேள்விப்பட்டிருக்கோம், அது பழனிசாமி தான். அவர் ஆட்சி பொறுப்புல உட்கார வச்ச நமக்கு துரோகம், நாலரை ஆண்டு ஆட்சி தொடர உதவி செய்த அண்ணன் ஓபிஎஸ் அவர்களுக்கு துரோகம், அந்த ஆட்சியையே பாதுகாத்து கொடுத்த மத்திய அரசியல் இருக்கிற பாஜகவுக்கு இன்றைக்கு துரோகம். ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு கடைசியா மனசுல கிடைச்ச கதையா இப்ப அங்கேயே கிடைக்க போயிட்டார், கரெக்டா இல்லையா? அவருக்கு பயமே நானும் அண்ணன் ஓபிஎஸும் பிஜேபி கூட்டணியில வந்துருவோமோங்கிற பயம் தான். அதனாலதான் எங்களை வரக்கூடாதுன்னு கேட்டு பார்த்தாரு. அவருக்கு அதெல்லாம் இல்ல, அவங்க ரெண்டு பேரும் கூட்டணியில இருப்பாங்க, நீங்க இருந்தா இருங்க இல்லாட்டி போங்கன்ட்டாங்க, அதுதான் உண்மை. அதனாலதான் அவர் பயந்துகிட்டே இன்னைக்கு போய் தனியா வேட்பாளர் இருந்துட்டு ஊர் ஊரா போய் டான்ஸ் ஆடிட்டு இருக்காரு, உண்மையா இல்லையா? 4 வருஷம் கொள்ளையடிச்ச பணம் இருக்கு, புரட்சி தலைவர் கண்ட வெற்றி சின்னத்தை காட்டி ஏமாச்சிடலாம்னு நினைக்கிறார். புரட்சி தலைவரோட சின்ன பி எஸ் வீரப்பா கையில இருந்தா ஓட்டு போடுவாங்களா? யாராவது எம்என் நம்பியார் கையில இருந்தா யாரும் ஓட்டு போடுவாங்களா? எப்படி போடுவாங்க? இன்றைக்கு 3வது இடத்துக்கு தக்க வைக்கிறதுக்கு அவங்க படாத பாடுபட்டு இருக்காங்க. ஆனா என்ன நினைக்கிறாரு, நாங்கெல்லாம் வெற்றி பெற்று கூடாது அப்படின்னு எங்க தொகுதிகள் எல்லாம் அவங்க வேட்பாளருக்கு இவர்கள் ஊர்ல சேர்த்து வச்சிருக்காங்கல்ல, வேர்வை சிந்தி சிந்திய பணத்தை எல்லாம் வந்து இறக்கி பாக்குறாங்க. ராமநாதபுரம் தொகுதி மக்களும் நல்ல விழிப்புணர்வு உள்ளவர்கள், தேனி தொகுதி மக்களும் நல்ல விழிப்புணர்வு உள்ளவர்கள், நாங்கள் வெற்றி பெற்று விடுவோம் என்பது இங்க வந்திருக்கின்ற கூட்டத்திலேயே தெரியுது. நீங்க பலாப்பழ சின்னத்துல இன்றைக்கு அவர் சுயேட்சையா போட்டிடுறதுக்கு காரணம் யார் என்பது உங்களுக்கு தெரியும், நான் குக்கர் சின்னத்தில் போட்டியிடுவதற்கு காரணம் யார் என்பது உங்களுக்கு தெரியும், அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் இன்றைக்கு அம்மாவுடைய படத்தோட கம்பீரமா இங்க இயக்கம் இருக்க, இது உருவாகிறதுக்கு காரணம் யாரு? துரோகி பழனிசாமி. அன்னைக்கு அவங்க வந்து என்னிட்ட வந்து அந்த மணிகள் எல்லாம் அனுப்புனார், வந்து மரியாதையா அண்ணா நீங்க இருந்தா எங்களுக்கு சின்னம் கிடைக்காது போல இருக்கு, ஆட்சி நடத்த முடியாது போல இருக்கு, கொஞ்சம் ஒதுங்கி இட்டீங்க நல்லா இருக்கணும், மரியாதை கேட்டா நம்ம ஒதுங்கி போடுவோம், நம்மள சீட்டு பார்த்தா விடுவோமா? 2019 பழனிசாமி அவ்வளவு பணபலம் ஆட்சி அதிகாரம் இருந்தோம், ஒரே ஒரு தொகுதி நம்ம ஓபிஎஸ் அவர்கள் தொகுதி ஒண்டிதான், நான் இப்ப போட்டிடுற தேனி தொகுதி ஒண்டிதான் ஜெயிச்சிச்சு, மற்ற தொகுதி ஜெயிச்சிச்சா?
அது அவருக்காக ஜெயிச்சது. அதே மாதிரி சட்டமன்ற பொறுத்தவரையில் தலைகளை என்னங்களே பல நூறு கோடிகளை செலவு பண்ணாங்களே ஒவ்வொரு தொகுதியிலையும். அன்றைக்கே ஓபிஎஸ் அவர்கள் அவர்கிட்ட போய் சொல்லியிருக்காரு, 80 தொகுதிகளில் பேட்டிகளில் சொல்லுவாங்க, 80 தொகுதிகளில் அமமுக இல்லைன்னா நம்மளுக்கு பின்னடைவு, அவர்கள் கூட்டணிக்கு வேணும்னு அத்தனை பேரும் சொன்னார்கள். ஆனால் பயம், ஏன்னா நம்மளுக்கு துரோகம் பண்ணிட்டார்ல, அதனால நான் வந்தேன்னா ஆபத்துன்னு நம்மளோட கூட்டணி வைக்கல. நான் திமுக ஆட்சிக்கு வந்த விட கூடாது என்பதற்காக நான் கூட போட்டி இல்லை, என்ன பார்த்தா பழனிசாமிக்கு பயம் இருக்கும். அதனால எங்கள் கட்சியை சேர்ந்த நல்ல வேட்பாளர்கள் 40 பேருக்கு நீங்கள் கூட்டணியில சீட்டு வாங்கி கொடுங்கன்னு பாஜக என்கிட்ட வந்து பேசிய நல விரும்பிகள்ட்ட சொன்னேன். ஆனா பழனிசாமி விநாசகால விபரீத புத்தி, இன்றைக்கு எவ்வளவுதான் செஞ்சு முடியல, இன்றைக்கு இரட்டையிலே பலவீனமாகி கொண்டிருக்கிறது. நமக்கெல்லாம் வருத்தமா இருக்கு, நான் ஆர்கே நகர்ல இரட்டையில ஏற்றி நிக்கணும்னு ஆசைப்பட்டிருந்தோமா? இரட்டையிலையை மீட்டு அம்மாவின் தொண்டர்களிடம் கொடுக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அம்மா அவர்கள் மறைந்த பிறகு ஆர்கே நகர்ல அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்துக்கு கொடுக்கப்பட்ட சின்னம் தான் நான் நிக்கிற குக்கர் சின்னம், சரியா உங்களுக்கு? அதுபோல இன்றைக்கு அதிமுகவை மீட்டெடுப்பேன் என்ற உறுதியோடு போராடி கொண்டிருப்பவர் அருமை சகோதரர் ஓபிஎஸ் அவர்கள். தைரியமாக நான் சுயேட்சையாக போட்டியிடுகிறேன் என்று பலாப்பழ சின்னத்தில் உங்களுக்கு வந்து இங்க போட்டிடுறார். தேனியில நான் போட்டியிட வேண்டும் என்று எனக்கு அழைப்பு கொடுத்து என்னை அங்கே நிற்க வைத்து விட்டு அவர் நிற்க வேண்டும் என்கிற சூழ்நிலை வந்த போது உங்கள் தொகுதியில் வந்து நிற்கிறார். இருந்தால் பலாப்பழம் சின்னமும் குக்கர் சின்னமும் தோன்றியதே புரட்சி தலைவரின் வெற்றி சின்னத்தை மீட்டெடுக்கத்தானே தவிர அதை ஒரு காலம். இப்ப நம்ம வீட்டில் உள்ள நகையை திருட்டு கொண்டு வச்சிருக்கான், விடுவோமா? அவனை கம்பால் அடிச்சு தானே புடுங்க முடியும். அந்த ஜனநாயக ஆயுதம் தான் இங்க பலாப்பழம். இரட்டையை மீட்டெடுக்க வந்திருக்கின்ற ஜனநாயக ஆயுதம் தேர்தலில் சின்ன இருந்தா தானே அவர் போட்டியிட முடியும். புரட்சி தலைவரை ஏற்று போட்டியிட்ட பாலிச்சபை தேவர் பையன் ஜெயபெருமாள் வந்து இரட்டையில் நிற்கிறார். அதான் காலத்தின் கொடுமை, காலத்தின் கொடுமை. விதி செய்கிற சதி கெட்டவர்கள் கையில் இருக்கிறப்ப இதெல்லாம் நடக்கும். மீண்டும் தர்மம் வெல்லும், இது உறுதிதானே? அது ராமநாதபுரம் எப்பவுமே காசி ராமேஸ்வரம்ங்கிற புனித தலங்கள், ராமேஸ்வரத்தில் அந்த புனித பணி தொடங்கட்டும். ராமநாதபுரம் தொகுதி மக்கள், நீங்கள் பலாப்பழம் சின்னத்திலே வாக்களித்து அருமை சகோதரர் ஓபிஎஸ் அவர்களை வெற்றி பெற செய்ய வேண்டும். இப்ப திமுக பத்தி தெரியும், திமுக கூட்டணி யாரு பிரைம் மினிஸ்டர் கேட்டு சண்டை, ஸ்டாலின் பிரைம் மினிஸ்டரா இல்ல உதயநிதி ஆக போறாங்களா இல்ல அவங்க மாப்பிள சபரீசன் ஆக போறாங்களா, யார் ஆக போறாங்க? இல்லாட்டி அந்த போத மருந்து வியாபாரி ஜாபர் சாதிக்க தான் ஆகணும் இல்ல? பிரதமர் அன்னைக்கு சென்னையில் என்ன சொன்னாரு, என் மனதை ஒரு விஷயம் உறுத்திக்கிட்டு இருக்கு, தமிழ்நாட்டில் இளைஞர்களையும் மாணவர்களையும் குறிவைத்து போதை மருந்து வியாபாரம் ஆளுங்கட்சி துணையோடு இன்றைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதான அதை ஒழித்து கட்ட இன்றைக்கு மக்களை, விவசாயிகளை, அரசு ஊழியர்களை, ஆசிரியர்களை, போக்குவரத்து தொழிலாளர்களை, நெசவாளர்களை, இளைஞர்களை, மாணவர்களை, மீனவர்களை, ஆண்களை, பெண்களை என அனைத்து தரப்பு மக்களையும் ஏமாற்றி இந்த ஆட்சி தொடர்கிறது. இந்த திமுக ஆட்சிக்கு முடிவு கட்ட மீண்டும் மக்களாட்சி 26 தமிழ்நாட்டிலே வருவதற்கு நீங்கள் ராமநாதபுரத்திலே வாக்களிக்க வேண்டிய வெற்றி சின்னம் பலாப்பழ சின்னம். அன்பு சகோதரர் ஓபிஎஸ் அவர்களை பலாப்பழ சின்னத்திலே வாக்களித்து அவரை மாபெரும் வாக்கு வித்தியாசத்திலே வெற்றி பெற செய்ய வேண்டும். வெற்றி விழாவில் நானும் அவரோடு இங்கு வந்து பரமக்குடியில உங்களோடு கலந்து கொண்டு கொண்டாட வேண்டும். ஜாதி மதங்களுக்கு அப்பாற்பட்டவர்கள் நாங்கள். ஏதோ சில பேர் சில இதை சொல்லி குழப்ப பார்ப்பாங்க, அம்மாவின் தொண்டர்கள் நாங்கள், புரட்சி தலைவர் வழிவந்தவர்கள் நாங்கள், ஜாதி மதத்திற்கு அப்பாற்பட்டவர்கள், எல்லா மதத்தினருக்கும் எல்லா சமுதாயத்திற்கும் பாதுகாப்பானவர்கள்.
எங்களை பற்றி தேனி மக்களுக்கு நன்றாக தெரியும், அது உங்களுக்கும் தெரிந்திருக்கும். ஆட்சி அதிகாரத்தில் இருந்த பொழுதும் சரி, இல்லாத போதும் சரி, நாங்கள் என்றைக்கும் எங்களது வெற்றிக்காக எந்த ஒரு குறுக்கு வழியிலையும் எந்த ஒரு மதத்தையும் எந்த ஒரு சமுதாயத்தையும் நாங்கள் பயன்படுத்தியதில்லை. தமிழ்நாட்டிற்கு திட்டங்கள் வேண்டும், தமிழ்நாடு வளர்ச்சி பெற வேண்டும், அம்மா என்கிற ஆளுமை இன்றைக்கு நம்மோடு இல்லை. அதனால் இந்தியாவின் பிரதமர் மோடி அவர்கள் கரத்தை வலுப்படுத்துவதன் மூலம்தான் தமிழ்நாடு வளம் பெறும், தமிழ்நாட்டை பாதுகாக்க முடியும். ஊழலற்ற ஆட்சி இன்றைக்கு இந்தியாவிலே 10 ஆண்டுகளாக நடைபெறுகிறது. அதனால்தான் நாங்கள் அரசியல் ரீதியாக பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி வைத்திருக்கிறோம். தமிழ்நாட்டிலே வாழ்கின்ற அனைத்து மக்களுக்கும் நாங்கள் என்றைக்கும் நண்பர்களாக பாதுகாவலர்களாக இருப்போம். நாங்கள் ஜாதியை சொல்லி மதத்தை சொல்லி அரசியல் பண்ண தெரியாது. மக்களாகிய உங்களை நம்பி தேர்தலிலே நாங்கள் எல்லாம் போட்டியிடுகிறோம். நமது ராமநாதபுரம் தொகுதியில பலாப்பழம் சின்னத்திலே வாக்களித்து அருமை நண்பர் ஓபிஎஸ் அவர்களை மாபெரும் வாக்கு வித்தியாசத்திலே வெற்றி பெறச் செய்து நமது ராமநாதபுரம் தொகுதியின் தேவைகளை பிரதமரிடமும் மத்திய அரசாங்கத்திடமும் எளிதாக பெற்றுத்தரக்கூடிய இடத்திலே இருக்கிற அவரை வெற்றி பெறச் செய்யுமாய் வழிமண்போடு கேட்டு பலாப்பழம் சின்னம் உங்களது வெற்றி சின்னம். அவர் வெற்றி பெற்றால் பலாப்பழத்திலே இருக்கிற சுளையை போல இந்த தொகுதிக்கு இனிப்பான திட்டங்களை பெற்றுத்தருவார் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.